தென்மேற்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. 8 இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் திருக்குவளையில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களிலும் செப்டம்பர் 2-3 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் அடுத்து 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 31 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 40 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 21 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 88% அதிகம். 18 மாவட்டங்களில் இயல்பை விட 100% அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தை மட்டும் பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழை 93% இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. இது கடந்த 122 ஆண்டுகளில் 3வது அதிகபட்ச மழையாகும். இதற்கு முன்னர் 1909 ஆண்டு 127%, 1906 ஆண்டு 112% இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் 93% இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் பல தீவிரமாக இருந்திருக்கு. தென்மேற்கு பருவமழை காற்று அதிகமாக இருந்திருக்கு. மாய்ஸ்டர் கன்வர்ஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈரப்பதம் குவிவதற்கான காலகட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா பல வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி போன்ற பல நிகழ்வுகள் காரணமாகத்தான் தொடர்ந்து இந்த 3 மாத காலகட்டத்திற்காக நம்ம சொல்லியிருக்கோம். இயல்பான காலகட்டம் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தொடர்ந்து அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கும். அது தொடர்ந்து இருக்கும். இது வரைக்கும் அதாவது 3 சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் மிதமான மழை தான். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. இப்போ தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் அந்த பகுதியில் 4 சென்டிமீட்டர் வரை பதிவாயிருக்கிறது. மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் பதிவாயிருக்கு. ஓகே, நல்லா ஓடிட்டு எல்லாமே இணையதளத்தில் வந்துட்டு இருக்கு எல்லா பதிவும்.